ஹாய் ஆல், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில், அதாவது 2023 போடக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிபி இந்த ரெசிபி தான் எனக்கு போட போகிறேன். அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிக்லிங் டேஸ்ட் அப்படிங்கிற சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 வருஷம் 3 மாதம் ஆயிடுச்சு. உங்களுடைய சப்போர்ட் தான் மேமேலும் நிறைய வீடியோஸை போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, கேரளா சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சைட் டிஷ் இது. அதே போல் நம்ம சப்பாத்திக்கு கூட இது தொட்டுக்கலாம். பொதுவாகவே சிக்கன் கிரேவி அப்படிங்கிறது எல்லா விதமான ஒரு இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சரி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 3-4 வரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் முழு மிளகு ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்துட்டு ஒரு 30-40 செகண்ட்ஸ் வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் அதே எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 30-40 செகண்ட், அதாவது நல்லா அது வெடிக்கிற வரையும் அதை வந்து வதக்கிக்கணும். அதுக்கும் நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்குறது தேங்காய். துருகிய தேங்காய் 100 கிராம் சேர்க்கணும். ஒருவேளை தேங்காய் நீங்கள் வந்து துருகாமல் பீஸ் பீஸஸாக இருந்தது அப்படின்னாக்க, இந்த 100 கிராம் கப் அளவு எடுத்துக்கிட்டு அதிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம், போதுமானது. ஆனால் ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா வறுத்துடணும், அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு துருகிய தேங்காயே ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஒரு 80% அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஸ்லிம்மில் வச்சிடணும். நம்ம அடுப்பை இப்போ வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோனாக்கா ஒரு 40-50 செகண்ட்ஸ் அளவுக்கு வதக்கிக்கணும். அந்த மசாலாஸோட பச்சை வாசனை நமக்கு வந்து போகணும். இதை வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இது குக்கரில் 3-5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கணும். எண்ணெயில் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுக்கணும். இப்போ அடுப்பு நமக்கு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 3-4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வாசம் பிடிக்கும் அப்படின்னாக்கா 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே வந்து இல்லை எனக்கு இஞ்சி பூண்டு வாசம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ஒரு கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய சிக்கன் கறி. பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சியும் பூண்டும் நம்ம அரைக்கும் போது ஜாரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அரைக்கணும். அப்போது இஞ்சி பூண்டு விழுதோட வாசம் வந்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நமக்கு வந்து கொடுக்கும். அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ண 2 பெரிய தக்காளி, அதையும் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய். ஏற்கனவே மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால பச்சை மிளகாய் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3-5 வரையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை போட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா நம்ம கிண்டி விட்டதுக்கப்புறமே கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். ஒரு 10-15 கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு இப்போ தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி தக்காளியை சாப்பரில் போட்டு தான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ண முடிஞ்சால் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். தக்காளி நல்லா ஒரு 95% வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி மேலே எண்ணெய் மிதந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டு அதை ஒரு 30-40 செகண்ட் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னன்னாக்கா, ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. தேங்காய் வதக்கி அதில் எல்லா விதமான ட்ரை மசாலாஸும் சேர்த்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்னு சொன்னேன். அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வைக்கணும். இது ஏற்கனவே வறுத்தது தான் அப்படின்னாலும் இதில் ஒரு பச்சை வாசம் நமக்கு வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் இதை நல்லா வந்து நம்ம 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் அதை இதில் சேர்க்கணும். சிக்கன் சேர்த்துட்டு சிக்கனே அந்த மசாலாவே நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த சிக்கனோட அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். அதுக்கு இடையில தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி கிண்டி விடணும். இப்போது கடைசியாக இதில் ஆட் பண்ணுறது கரம் மசாலா. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விதமான சிக்கன் ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கப்லேருந்து 1.5 கப்பு வரையும் தண்ணி சேர்த்துக்கணும். ஏற்கனவே நமக்கு சிக்கன் தண்ணி விடும் அப்படிங்கிறனால ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கணும், இல்லைனா அதை நம்ம ரொம்ப வத்த வைக்க வேண்டி வரும், இப்போ சிக்கன்லாம் நமக்கு உடஞ்சி போயிடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு விசில் விட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, எனக்கு ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான கேரளா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா விதமான நம்ம வந்து ஃபுட்டுக்குமே இது வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டாவாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், அதே ஒயிட் ரைஸ், அதே போல் வெரைட்டி ரைஸ், குஸ்கா, இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைட் டிஷ் இது. ஆனால் இது அதிகமாக அவங்க சாப்பிட்றது எதுக்கு அப்படின்னாக்கா பரோட்டாக்கு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.